ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் டேஸ்டி குக்கிங். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இருங்க இருங்க, இன்னைக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாதவங்க கூடிய சீக்கிரம் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நீங்க எல்லாரும் நான் என்ன சமையல் பண்ண போறேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்ல? சமையலுக்கு மெயினான பொருள் இதெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அதை கேட்டனா நீங்க லிஸ்ட் வரிசையா போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட பொருளை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஆமா, நான் எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கோயம்பேடுக்கு போனேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வேற பொருள் வாங்க தான் போனேன். அந்த நேரத்துல என்னோட டாக்டர் எல்லாம் சொன்னா, இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வாங்கலாம், நம்ம குக்கிங்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா சில்லறை வியாபாரமும் இருக்குது, மொத்த வியாபாரமும் அங்க நடக்குது. விலைய வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஏரியாவுக்கும் அந்த கோயம்பேடுல வாங்குற பொருளும் விலையும் வந்து ரொம்ப வந்து வித்தியாசம் தெரிஞ்சது எனக்கு. பொருளோட தரமும் நல்லா இருந்தது, அதனால கொஞ்சம் வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். அதே மாதிரி நீ உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா, கோயம்பேடு போடுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, நீங்க வந்து இந்த பொருளை வந்து எல்லா அங்காடிக்கும் போனீங்கன்னா இருக்குது. எல்லா கடையிலையும் போய் மளிகை பொருளை நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கலாம். பொருளும் நல்ல சுத்தமா இருக்குது, தரமாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விலையும் வந்து மலிவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப பாக்கலாம், வரீங்களா? எந்த சமையலா இருந்தாலும் பெருங்காயம் இல்லாத சமையலே இருக்காது. அப்படிப்பட்ட பெருங்காயத்தை, எல்ஜி பெருங்காயத்தை அசுபோட்டிட்டோன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்பு வாங்கியிருக்கிறேன். கிராம்பு வந்து அங்க வந்து நல்ல தரமா இருந்தது. அதுக்கப்புறம் ஏலக்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது நட்சத்திரம் வாங்கினேன். இந்த நட்சத்திர சோம்பும் வாங்கல அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை வாங்கினேன். அதுக்கப்புறம் பட்டை வாங்கினேன். பட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாசி வாங்கினேன். கல்பாசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மராத்தி மொக்கு வாங்கினேன். மராத்தி மொக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் நட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது, பலம் தருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அது வந்து கோயம்பேடில் வந்து ரொம்ப கம்மி விலையில் கிடச்சிது. அதோட தரமும் நல்லா இருந்தது, அதனால நான் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்களா முந்திரி, பார்த்தீங்களா முந்திரியோட தரமும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாதாமோடது பாருங்கள், பாதாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதோட ஒவ்வொரு வடிவமைப்பும் பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தாக்கு நான் போனேன். பிஸ்தாவை நான் வந்து போனேன். பிஸ்தா பார்த்தீங்கன்னா பிஸ்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது நான் பேக் பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு இன்னும் பிரித்து காமிக்கல. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஃபுல்லுன்ற ஃபுல்லு அது வந்து ரொம்ப சூப்பராக தரமாக இருக்குது. அது அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து ட்ரை ப்ளம்ஸு. இந்த ப்ளம்ஸ் வந்து டெய்லி வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர். அதே மாதிரி நாங்கள் வந்து ட்ரை ப்ளம்ஸ் வாங்கினோம். அது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ நீங்கள் ஓட்ஸ் எல்லாம் காலையில் குடிக்கிறீங்கள, அதில் வந்து டாப்பிங் மாதிரி போட்டு அதை சாப்பிட்லாம் தினந்தோறும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச சுண்டக்காய் வாங்கினேன். சுண்டக்காய் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அது சுகர் இருக்கிறவங்க கூட நிறையா எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. இது அப்புறமேல திராட்சை வாங்கினேன், ட்ரை கிரேப்ஸ் வாங்கினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதோட தரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ வீடியோவில் வருது பார்த்தீங்களா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? யாராவது கெஸ் பண்ண முடியுதா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அது வந்து மக்னாம்பாங்க. பொருள் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அது பேர் மக்கானா. அது வந்து தாமரை விதையிலேருந்து எடுக்கப்பட்டதுங்கிறாங்க. அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, சின்ன வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதை நெய்யில் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளும் வந்து இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்றப்ப அந்த பிரியாணிலையும் இதை கலந்து கொடுக்கலாங்கிறாங்க. நான் ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மக்கானா கூட கோதுமையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. கோதுமையும் பனவெல்லம் இல்லை நான் எந்த வெள்ளமாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி அதோட எனக்கு ஒரு உருண்டை பண்ணி கொடுத்தாங்க. அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அப்போ கேட்டாங்க அவங்க, இது எதில் பண்ண தெரியுங்களா அப்படின்றப்ப இதை காமிச்சாங்க. இதில் இந்த பொருளில் தான் நான் பண்ணேன் நானுங்கிறேன் அப்படின்னாங்க. அப்படிங்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ சத்து இருக்கா இதில், இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அது என்னென்ன இதெல்லாம் குணப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸை குணப்படுத்துது, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது,
நம்மளோட போன்ஸும் டீத்தும் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு பண்ணுது. அதுக்கப்புறம் ஏஜ் வருதுங்களா, ஸ்லோ ஏஜிங், இப்படி நமக்கு எப்படி சுருக்கம்லாம் சீக்கிரம் வந்து நம்ம வயசான தோற்றம் ஏற்படுதில்லை, அதெல்லாம் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாமே வந்து அவங்க பின்னாடி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரிலாம் குக் பண்ணலாங்கிறதையும் அதை போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 249 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை 180 ரூபா தாங்க அப்படின்னாங்க. இப்போ எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பொருளோட விலையும் அவங்க சொன்னதை விட கம்மியாக தான் கொடுத்தாங்க. ரொம்ப தரமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடச்சதுன்னா கோயம்பேடு வந்து ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு வந்தீங்களா, இல்லை அந்த ட்ராவலிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கோயம்பேட்டில் வந்து பாருங்கள். எல்லா கடையிலையும் வந்து நல்ல சுத்தமான பொருளாக தான் இருக்குது. இல்லை உங்கள் ஏரியாவிலேயே அந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்குதுன்னீங்கன்னா அதை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உங்கள் ஏரியாவுக்கு வந்து வாங்கிட்டு போகிறேன். இந்த பொருள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் நான் சொல்கிறேன், நீங்கள் உணவில் இதெல்லாம் டெய்லி அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கும் போது தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இந்த கொரோனா டைமில் நிறையா வந்து சத்தும் கிடைக்கணும் நமக்கு. அது குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. நீண்ட காலம் வாழணும், அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். இதுடன் என்னுடைய நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.